ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக மகளிர் சிறப்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய மகளோட சிறப்புகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திளையாடி வள்ளியம்மை, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிறப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று வேணால் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பற்றியில் ராணி மங்கம்மாள், சரியா, ராணி மங்கம்னா இவங்க கண்டிப்பாக ஒரு வந்து ராணியாக தான் இருப்பாங்கன்றது நான் நல்லாவே தெரியுது. இவங்க எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க, ஓகேவா, நிறைய ராணிகள் இருந்தாலும் நம்ம ஏன் வந்து ராணி மங்கம்மாவை மட்டும் நம்ம சிறப்பி சொல்கிறோம், அப்படி என்ன சிறப்பு பண்ணாங்க, தமிழகத்தில் இவங்க எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க, இவங்க செய்த சாதனை என்ன, இவங்களுடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பதில முழுசாக பார்க்க போகிறோம், ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ராணி மங்கம்மாள், தமிழ்நாட்டில் நாயக்கர் மரபில் பெண்கள் முடிசூடி ஆட்சி செய்ததாக வரலாறு இல்லை, ஆனால் காப்பாட்சியாளராக ஆட்சி புரிந்து உள்ளார், அதற்கு சிறந்த சான்றாக திகழ்ந்தவர் தான் ராணி மங்கம்மாள், ஓகேவா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாயக்கர் மரபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ராணியாக அரசாட்சி செய்வது வந்து அது அந்த மரபிலே கிடையாது. ஸோ அப்படின்னும்போது அந்த மாதிரி வந்து வரலாறு இல்லை. ஆனால் காப்பாட்சியாளர் அதாவது என்னென்னா, ஒரு எப்படி சொல்ல, தான்வாரிசு இருப்பாங்க, ஆனால் அந்த ஆட்சி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னா, ஆனால் அவங்கள அரசு கட்டியில் உட்கார வச்சுட்டு இவங்க வந்து பின்னாடி இருந்து எல்லா ஃபுல் ஃபோக்கஸும் பண்ண, பின்புலமாக இருக்குது பண்ணாமல், இவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும், முக்காஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பேருக்கு பேரில் ஒரு தலைவரை உட்கார வச்சுட்டு அரசு கட்டியில், இவங்க பின்னாடி வந்து காப்பாட்சியிலே இருக்கிற மாதிரி வந்து நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னா, ராணி மங்கம்மாளுடைய நிகழ்வு, சரியா. அது அரசுரிமைக்கு உரியவர்கள் குழந்தைகளாக இருந்திருந்தனால் அவர்களுக்கு பதிலாக இவர் காப்பாட்சியாளராக இருந்து ஆண்டார். அதாவது அவங்க வந்து என்னது, சின்ன வயசாக இருந்திருப்பாங்க. அப்போ என்னது, நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 18 வயசு வந்தால் தான் வந்து மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம எல்லா விஷயமும் தெரியுன்றதுனால, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் காப்பாட்சியாளராக இருந்து ஆட்சி செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம இந்திய வரலாறுலேயே பார்ப்போம். என்ன அப்படின்னா, அக்பர் வந்து ஒரு 13 வயசுலேயே வந்து அரியணையில் இருப்பார். அந்த 13 வயசு அவருக்கு என்னன்னே தெரியாது, ஓகேவா. அப்போ வந்து பைரம் கான் அப்படின்றவர் தான் வந்து அவருக்கு காப்பாட்சியாளராக இருந்திருப்பார். அதே மாதிரி தான் இங்கே ராணி மங்கம்மாள் இருந்து ஆட்சி முடிஞ்சிருக்காங்க, ஓகேவா. அப்போ இந்த ராணி மங்கம்மாள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள், ஓகே. நான் வச்சுங்கிறது, மதுரையை ஆட்சி புரிந்த சொக்கநாத நாயக்கர் அவருடைய மனைவி பெயர் தான் என்ன அப்படின்னா, ராணி மங்கம்மாள். அக்காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுவது வழக்கமாக இருந்தது. ராணி மங்கம்மாளின் கணவர் இறந்தபோது தன் மகன் அரங்க கிருட்டன முத்து வீரப்பன் இளம் வயதினராக இருந்ததினால் அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்னும் கடமை உணர்வினால் ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறவில்லை. இதை வந்து ராணி மங்கம்மாளுடைய பிள்ளையான அரங்க கிருட்டன முத்து வீரப்பன் வந்து ஒரு நல்ல ஒரு இளவரசனாக இருந்திருக்காங்க அப்படின்னா, என்ன பண்ணி இவங்க வந்து உடன்கட்டையில் இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த வயசு பக்கம் இல்லாதனால அடுத்த ஆட்சியாளர், அடுத்த வந்து மதுரையை வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் எடுத்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து காப்பாட்சியாளர் வந்து மகனை வந்து அரியணை ஏற்றினாங்க, ஓகே. அடுத்து பாருங்கள், மகனுக்கு அரசு அறிவுரையும், சரியா, மகனுக்கு வந்து அரசையும் கொடுத்தாங்க அறிவுரையும் வழங்கினாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள், மங்கம்மாள் தன் மகன் அரங்க கிருட்டன முத்து வீரப்பனுக்கு திருமணம் செய்வித்த பின்னர் முடிசூட்டினார், சரியா. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அரசனாக வந்து முடிசூடியிருக்காங்க. அரசாட்சி அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும். முன் கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் மகனுக்கு அறிவுரை கூறினார். யாரு, ராணி மங்கம்மாள். அது அரசாட்சி அடக்கத்தோடும் தந்திரத்தோடு தான் நம்ம என்ன பண்ணோம், உற்று நோக்கணும். முன்கோபமும் அதன் விளைவும் வந்து அரசியலில் ஒருபோதும் வந்து நன்மை தராது. அப்போ முன்கோபம் இருக்கவே கூடாது. பகைவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சரியான ஆயத்தில் இருக்கணும் எப்பயுமே. இப்போ வரானா இல்லைப்பா, நீ ஒரு மாதம் கழிச்சு வா, இப்போ வந்தால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா படையை தயார் பண்ண முடியாது, நீ ஒரு 1 மந்த் கழிச்சு வரலாம் சொல்லக்கூடாது. எப்போ வந்தாலும் எதிர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணணும், ஆயத்திலும் இருக்கணும். மிகுந்த பொறுமையோடு செயல்படணும். அவசரத்தில் வந்து பண்ணால் உடனே போர் கொண்டு நம்ம அவசர சொல்லக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து மகனுக்கு என்ன பண்ணுறாங்க, அறிவுரை கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் துணிந்து முடிவெடுக்கும் மன வலிமை வேண்டும் என்றும் கூறினார். எந்த டைம் என்ன
இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருக்குது, டைமுக்கு ஏற்றது அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி தோற்றம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கேற்ற சூழ்நிலையை நம்ம வந்து தயார்படுத்தினோம் அப்படின்னா நம்மளை வெல்வதற்கு யாருமே இல்லைன்றத முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்காங்க, ராணி மங்கம்மாள் தெரிஞ்சிருந்திருக்காங்க. அதனுடைய மகனுக்குமே என்ன பண்ணுறாங்க, குறிப்பிடுறாங்க, நாட்டை ஆளும் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அனைவரையும் தம் குழந்தையை போல் எண்ணி அன்பு செலுத்துதல் வேண்டும் என்று அறிவுரை பகன்றார். பகன்றார்னா சொல்லுதல், வேற ஒன்றும் இல்லை. அது நாட்டை ஆளக்கூடிய திறமனுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நாட்டு மக்கள் எல்லாமே குழந்தையாக வந்து பார்க்கணும். இதை தான் வந்து அசோக சொல்வார், நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்றத அசோகத்தனுடைய கல்வெட்டில் சொல்லியிருப்பார். அடுத்தது, முத்து வீரப்பன் அன்னை காட்டிய வழியில் திறமையாக ஆட்சி புரிந்தான். தந்தை சொக்கநாதர் இழந்த பகுதியை போரிட்டு மீட்டான். கோவில்களை கட்டி அறச்செயல்கள் பல செய்தான். மக்களின் பசிப்பினி போக்க ஆங்காங்கே சத்தியாகங்களும் சாவடிகளும் கட்டினான். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்னும் உணர்வோடு நடுநிலைமை பண்போடும் அமைதியாக ஆட்சி நடத்தி மக்களிடம் நற்பெயர் பெற்றான். யார், அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன். சரியா, எனதான் இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஏழு ஆண்டுகள் தான் என்னுடைய ஆட்சி அனைத்து நினைத்து. அதுக்கப்புறம் அம்மை நோய் ஏற்பட்டு ஏழு ஆண்டுகளில், அதாவது பதவியேற்ற ஏழு ஆண்டுகளும் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மை நோய் வரவே இறந்துட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பேற்றல். திருப்பன் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா திருப்பன் என்ன பண்ணுறாங்க, ராணி மங்கம்மாளே இந்த காப்பாட்சியாளரான பொறுப்பை ஏற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மகன் முத்து வீரப்பன் இறப்பு ராணி மங்கம்மாளுக்கு பேரதிர்ச்சியை தந்தது. மகன் இறந்த சில நாளில் மருமகள் சின்ன முத்தம்மாள், யார் மனவன், யார் சின்ன முத்தம்மாள் அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தார். நல்லவேளை ஆண்மகனாக இருக்காங்க. சரியா, பெயரன் பிறந்தவுடன் ராணி மங்கம்மாள் குலம் தழைக்க வழி பிறந்தது என தெய்வத்திற்கு நன்றி செலுத்தினாள். ஆனால் அதுக்குள்ள பாருங்க, சில நாளில் மருமகள் முத்தம்மாளும் காலமான, யார் சின்ன முத்தம்மாளாக இருக்கும் பார்த்தியா, அவங்களுமே சின்ன கொஞ்ச நாளில் வந்து அப்போ சரி கணவர் இருந்ததும் அது கொஞ்ச நாள் இவங்களும் என்ன பண்ண அந்த மனவரத்தில் இவங்களுமே இறந்துடுறாங்க. மறைந்து போன மகன் மருமகளின் நினைவுகள் அரண்மனை முழுவதும் நிறைந்து அவரை துன்பத்தில் மூழ்கச் செய்தன. இருப்பினும் அரசியல் பட்டறிவும் ஆட்சி பொறுப்பும் ராணி மங்கம்மாளின் மனதை கல்லாக்கின. சரியானது, ஏன்னா அடுத்து ஆட்சி செய்யணும்ல நம்ம, ஏன்னா உலக ஆட்சி பொறுப்பில் எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஆசாபாசம் சொந்த விருப்பு விருப்புக்கெலாம் நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம ராணியாக இருந்து யோசிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தன் மகன் தன்னுடைய மனசை வந்து கல்லாய்க்கிறாங்க. ஓகேவா, மகன் முத்து வீரப்பன் இறந்ததனால் கிபி 1688 ஆண்டு பெயரன், யார் பெயரன் பாருங்கள், விஜயரங்க சொக்கநாதர் அவருக்கு பெயரளவில் அரியணையில் ஏற்றப்பட்டான். பெயரளவிலான ஒரு என்ன பண்ணாங்க, அவர் அரசராக வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, அரசு கட்டில் ஏற்றுறாங்க. பாட்டி மங்கம்மாள் காப்பாட்சியலாக ஆட்சி பொறுப்பினை ஏற்றார். சரியா, எப்படி பையனுக்கு காப்பாட்சியாளர் பொறுப்பு ஏற்றாங்களோ அதேமாதிரி பேரனுக்கும் காப்பாட்சியாளராக வந்து பொறுப்பேற்கிறாங்க. மங்கம்மாள் துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என்ற மக்கள் போற்ற திகழ்ந்தனர். சரியா, என்னது அதாவது எப்படி சொல்கிறாங்க, மங்கம்மாள் வந்து துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை வந்து யார், ராணி மங்கம்மாள் சொல்லிட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து அவர் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ துன்பம் வந்தும் அந்த ஆட்சியை வந்து இவ்வளோ அழகாக மாற்றுறாங்களே, இவ்வளோ அழகாக வந்து ஆட்சி செய்கிறாங்களேன்ற ஒரு பெருமை அவங்களுக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் அவங்க சந்தித்த நிறைய போர்கள் இருக்குது, ஒரு மூன்று போர்கள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திருவிதாங்கூர் போர். திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருளை செலுத்தவில்லை. திரைனா வட்டி சொல்லும் போது அந்த திரைப்பொருள் என்ன பண்ணல, செலுத்தலை. கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையை தாக்கி அழித்தார். அது மட்டும் இல்லாமல் திரைப்பொருளும் செலுத்தலை, அதேமாதிரி நாயக்கர் படைக்கு சொந்தமான இடத்தையும் என்ன பண்ணியிருக்க இவர் அழிச்சிருக்காரு. எனவே தளபதி நரசப்பையன், யார் ராணி மங்கம்மாளுடைய தளபதி யார், நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை தோற்கடித்து திரைப்பொருள் மற்றும் பொன் பீரங்கி முதலிய பொருள்களையும் பெற்று திரும்பியது. சரியா, போயிட்டு என்ன பண்ணாங்க, திருவிதாங்கூர் அரசை வந்து அழிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பீரங்கியுமே சேர்த்து எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து தஞ்சை போர். தஞ்சை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கருக்கும் இடையே நல்லுறவு நிலையவில்லை. சரியானது, தஞ்சை ஆண்ட மராத்தியருக்கும் நாயக்கருக்கும் வந்து என்னதான் பக்கத்து பக்கத்தாக இருந்தாலும் அவங்களுக்கே முட்டு மோதல் அரசு தான், ஓரசமாக தான் இருந்துச்சு. ஒருமுறை தஞ்சை சாஜி மதுரை நாயக்கர் ஆட்சிகளில் சிலவற்றை கைப்பற்றி கொண்டார். அவற்றை மீட்க தளபதி நரசப்பையன் தலைமையில் மங்கம்மாள் ஒரு படை அனுப்பினார். அப்படை அப்பகுதிகளை மீட்டு தஞ்சையை அச்சுறுத்தியது. தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் படையெடுப்பாளர்களுக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பினார். என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அந்த தஞ்சை மன்னரான ஷாஜின்ற என்னென்னா மதுரை ஆட்சி பகுதி செலவற்றை வந்து என்ன பண்ணார், கைப்பற்றினார். இதனால் திருப்பி என்ன பண்ணாங்க, தளபதியான நரசப்பையனை வந்து எப்படி வந்து பாகுபலியில் கட்டப்பாவோ அதே மாதிரி இதில் வந்து நரசப்பையன் நினைக்கிறேன், இவர் அவன் என்ன பண்ணார், போயிட்டு அந்த தஞ்சை பகுதிக்கு பெரும் அச்சுறுத்தலை வந்து நிலவினார்.
இதனால் பயந்த அந்த தஞ்சை அமைச்சர் என்ன பண்ணார், பாலாஜி பண்ணிதரையா அப்பா சாமி நீங்கள் வந்து தஞ்சை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த படை விலைக்கெல்லாமே பொண்ணும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பி வச்சுருக்காரு. அடுத்தது மூன்றாவது முக்கியமானது மைசூர் போர். ஓகேவா, ராணி மங்கம்மாள் காலத்தில் மைசூர் மன்னன் சிக்க தேவராயன் காவிரியின் குறுக்கே அணை கட்டிய போது மங்கம்மாள் தஞ்சையுடனான பகையை மறந்து அந்நாட்டு அரசு உதவியுடன் எதிர்ப்பு தெரிவித்ததோடன்றி மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார். என்ன பண்ணாங்க, மதுரை மன்னனான அதை மைசூர் மன்னன் யார் அப்படின்னா சிக்க தேவராயன். இவன் என்ன பண்ணுறான், காவிரியின் குறுக்கே வந்து அணை கட்ட ஆரம்பிக்கிறான். சரியா, அந்த தடுப்பணை வந்து கட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைசூர் மன்னர் கொஞ்சம் பெரிய மன்னனாக இருக்குது, என்ன பண்ணுறாங்க, தஞ்சை, ஏன்னா தஞ்சையோட இவங்களுக்கு வந்து என்னது ஒரு பகை இருக்குது. இருந்தாலும் இப்போ அந்த காவிரி அணை கட்டுறாங்க அப்படின்னா அது மதுரைக்கும் ஆபத்து தஞ்சைக்கும் ஆபத்து, நல்லாவே தெரியும். அப்படின்னும் போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு தீவினை இந்த மைசூர் மன்னரை வந்து எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இடைவேளை அதாவது ஆனால் இவ்வேளையில் கர்நாடக பகுதியில் கடும் மழை பெய்ததனால் சிக்க தேவராயன் கட்டி அணைகள் உடைந்தன, சிக்கல் முடிவடைந்தது. சரியா, ஆட்டோமேட்டிக்காக இவங்களா போருக்கு பார்த்தோம்னா அது மழை வந்து அந்த அணை உடஞ்சி போச்சு. அடுத்தது சமய கொள்கைகள். மதுரை நாயக்க மன்னர்களைப் போலவே மங்கம்மாள் சமயப்புறை கடைபிடித்தார். சரியான சமயப்புறையை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பாருங்க அப்படின்னா கிறிஸ்துவ மத குருமார்களை சமய பேருரை ஆற்ற அனுமதித்தார். சரியா, அந்த கிறிஸ்துவ மத குருமார் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பகுதியில் போட்டு அவங்க மதத்தை வந்து பரப்புவாங்க, அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை மங்கம்மாள் பின்பற்றினார். என்னது, அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வழிபட்டுக்கலாம், அதுதான் தர்மம். அதை விட்டுட்டு நீ இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு சொல்லக்கூடாது, தப்பு. சரியா, தர்மத்தின் வழி தான் நடக்குன்றத ராணி மங்கம்மாள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஒரு கொட்டேஷன் ரொம்ப முக்கியமானது. சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரவை சரி தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினார். போசோத் அப்படின்ற குரு வந்து வரவேற்று வந்து பெருமைப்படுத்தினார். அதே மாதிரி மெல்லோ அப்படின்ற ஒரு பாதிரியாரை விடுதலை பண்ணார். அடுத்து இஸ்லாமியர்களுக்கும் மங்கம்மாள் மானியம் அளித்துள்ளார். ஓகேவா, அவங்க நல்வாழ்க்கும் உண்டான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காங்க. நிலங்களை கூட வழங்கியிருக்காங்க, மானியங்களை வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பள்ளிகளும் என்ன பண்ணுங்க, சரி இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு அவங்க செய்த சிறப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கம்மாள் அறச்செயல். அவங்க செய்த அறச்செயல்கள் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலம் பேணும் நல்ல பல பணிகளை மங்கம்மாள் செய்துள்ளார். அவர் மதுரையில் பெரியதொரு அன்னச்சத்திரத்தை கட்டினார். ஓகேவானது, அந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னச்சத்திரத்தை கட்டினார். புதிய சாலைகள் பல அமைத்தார். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை அமைக்கப்படுகிறது. இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அது கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பேர் என்னது, மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. குதிரைகள் பசுக்கள் காளைகள் முதலியன நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டியை திறக்க ஆணையிட்டார். என்ன பண்ணுங்க, அந்த குதிரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குதிரை பசு காளைகள்லாம் வந்து வெயில் காலங்கள்லாம் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும். ஓகேவா, அந்த டைமில் அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுறாங்க, இந்த நீர் தொட்டிகளை வந்து அமைக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன பண்ணாங்க, அவங்க தண்ணியை வந்து பசி அரிப்பாங்க. அடுத்தது பொதுமக்களுக்காக குடிநீர் குளங்கள் ஊருணிகள் கிணறுகள் ஆகியவற்றை தோண்டச் செய்தார். தொழில் வளர்ச்சி வாணிகம் மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தார். அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு பொன்னும் பொருளும் வழங்கியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பொன்னும் பொருளுமே வழங்கியிருக்காங்க, யார், ராணி மங்கம்மாள். அடுத்தது ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தார். ஆணி மாதம் வந்து ஊஞ்சல் திருவிழா வந்து என்ன பண்ணுறாங்க, செய்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு உணவு உடை உறையுள் வாழ்வதற்கு ஆணையிட்டார். சரியா, உணவுடைய ஏற்படுத்தின பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ கொள்ளிடத்தில் மழை வந்தப்போ, சரி வெள்ளம் வந்தப்போ. அடுத்தது வெள்ளத்தால் அழிந்த கரையோரத்து சிற்றூர்களை சீரமைத்தார். மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை மங்கம்மாள் கட்டியதாக கூறுவர். சரியா, இந்த மத்திய சந்தை மதுரை கல்லூரி உயர்நிலைப்பள்ளி கட்டணம் அப்புறம் வந்து ராமநாத ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸ் இது எல்லாமே வந்து ராணி மங்கம்மாள் காலத்தில் கட்டின கட்டிடங்கள். அடுத்தது மங்கம்மாள் இறையுணர்வும் பெருந்தன்மையும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விழாக்கள் நடைபெறும் பொழுது ராணி மங்கம்மாள் தமது செங்கோலை அம்மனின் முன்வைத்து வழிபடுவதனை வழக்கமாக கொண்டிருந்தார். சரியா, இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் வந்து விழா நடக்குது அப்படின்னா தன்னுடைய செங்கோல் என்ன பண்ணாங்க, அந்த கோயில் முன்னாடி வச்சு அதை வழிபடுவாங்க. சித்திரை முழுமதி நாளில் அதாவது சித்திரா பௌர்ணமிப்போ ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டுகளித்தனர். தமுக்க மைதானம் இதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த தமுக்கம் அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி திருமணத்தை என்ன பண்ணாங்க, பார்த்துருச்சாங்க.
ஆற்றில் இறங்கும் கள்ளழகரின் திருவடிகளை அவர்கள் இருவரும் வணங்கி மகிழ்வர். ஆற்று இவங்களுடைய அந்த எல்லாரும் சமம் அப்படின்றத போற்றும் வகையாக இவங்க பண்ண ஒரு நிகழ்வு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு முறை பழனி முருகனை வணங்க மங்கம்மாள் மலை ஏறி கொண்டிருந்த போது, ஓகேவா, முருகனை வழிபட்டு திரும்பிய இளைஞன் ஒருவன் தன்னை மறந்த நிலையில் ராணியை மோதிவிடுவது போல் அருகில் வந்தான். மங்கம்மாளை மெய்க்காவலர்கள் அவனை தண்டிக்க ஆயத்தமானார்கள். அவ்வேளையில் ராணி மங்கம்மாள் இளைஞன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை. பக்தி உணர்வில் தன்னை மறந்து கீழே இறங்கி வரும்பொழுது தான் எதிரே வருவதனை கவனிக்க தவறிவிட்டான். இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவனை அவன் வழியில் போக விடுங்கள் என்று பெருந்தன்மையோடு கூறினார். ஓகேவா, ஸோ அந்த இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் மோதராமல் வந்திருக்கான். அவன் வந்து அந்த எப்படி சொல்லுறது இறை உணர்வில் வந்து அந்த ஒரு இதில் இருந்ததுனால அவனால் என்ன பண்ண முடியல, எதிர்க்கிற யாரும் பார்க்க முடியல. ஸோ அந்த இளைஞன் வந்து வேண்டே பண்ணல, அவன் வந்து பக்தியோடைய முக்தியினால் வந்து பண்ணியிருக்கான். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கடவுளுக்கு முன்னாடி ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் ஒன்று தான்றத என்ன சொல்கிறாங்க ராணி மங்கம்மாள் சொல்கிறாங்க. நான் வந்து கோயிலுக்கு வரதுனால நான் வந்து விஐபி எனக்குன்னெலாம் சொல்ல முடியாது. கோவிலுக்கு முன்னாடி எல்லாருமே இறைவனுக்கு முன்னாடி எல்லாமே பக்தர்கள் தான். அதில் என்ன வந்து பார்த்தோன்னா பெரிய பக்தன் சின்ன பக்தன்லாம் கிடையாது. அந்த அன்பு தான் வந்து பக்தனை வந்து நிர்ணயமுடைய தவிர பணமோ பொருளோ ஆட்சியோ அதிகாரமோ இல்லைன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மங்கம்மாள் திறமையான ஆட்சியாளர், எதிர்ப்புகளை தம் ஆற்றலாலும் அறிவு நுட்பத்தாலும் முறியடித்து வெற்றி நடை போட்டவர். துன்பங்கள் நம்மை செம்மைப்படுத்தி வளர்ப்பதற்கும் இன்பங்கள் நமக்கு விழிப்பூட்டுவதற்கும் வருவன என்பதை உணர்ந்தவர். யார்? ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தினை ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர். யார்? ராணி மங்கம்மாள். நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் கொண்டவர். யார்? ராணி மங்கம்மாள். மக்கள் நலம் நாடுவோர் பட்டியலில் மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஓகேவா, இதில் வந்து தென்னாட்டை தன்னந்தனி ஆண்ட பெண்ணரசி அப்படின்றத டீம் மிஸ்ரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த வீடியோ பற்றியில். ராணி மங்காமனுடைய சிறப்புகள், ஓகே, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய அந்த இன்ப துன்ப வாழ்வு, ஓகே, அவருடைய அந்த போராட்ட குணம், அப்புறம் அவருடைய வெற்றி வரிசைகள், அதாவது இந்த போர் வரிசை, திருவிதாங்கூர் போராக இருக்கட்டும், தஞ்சை போராக இருக்கட்டும், மைசூர் போராக இருக்கட்டும், அவருடைய சமய கொள்கை, அப்புறம் வந்து அவர் செய்த அறச்செயல்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய இறை உணர்வு எப்படி இருந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பற்றியில் முழுசாக பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பற்றியில் வேறொரு முக்கியத்தோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.